السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطس والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حامين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله ينزل ليلة النصف من شعبان إلى السماء الدنيا فيغفر لأكثر من عدد شعر غنمين كلب صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم على ورث العالم நகரட்ட அன்புடையவனமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகாகவும் பிசகாது பின்பற்றி வருகிற அருமை சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தவறை தாபியீன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. இறைவனின் இறையில் அவன் திரு காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரவுலா ஷரீஃபையும் திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடிய நசீபை உள்ள ரஹ்மான் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்து அறிவுரிவானாக. புனிதமான சிறப்பான மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்ற நாளை சுபனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அறிவுரிவானாக. எந்த கலிமாவை ஏற்று இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அறிவுரிவானாக என்ற துவாவோடு சிறப்பான புனிதம் நிறைந்த இந்த வராகத்தினுடைய இரவில் அதனுடைய சிறப்பு பயானை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிற சிறப்பான புனிதம் நிறைந்த இந்த வராகத்தினுடைய இரவு
எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். அற்புதமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு இரவு இந்த இரவு என்பது. இந்த இரவனுடைய மகிமையை முழுமையாக மனிதர்கள் தெரிவார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாம் இதனுடைய கூட்டத்தினுடைய எல்லை என்பது கட்டுக்கடங்காமல் போய்விடும். அவ்வளவு நன்மை நிறைந்த இரவாக இந்த வராத்தினுடைய இரவு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஹமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவாக இவ்வேதத்தின் மீது சத்தியமாக குர்ஆனை, இந்த வேதத்தை அதன் மீது சத்தியமிட்டு இறைவன் குறிப்பிடுகிறார். இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் முபாரக்கத்தின், இன்னாக்கும் நாம் முந்திரின், பாக்கியம் பொருந்திய இரவிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நிலையில் நாம் என்ன செய்தோம், இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம், உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும் இந்த இரவில் பிரித்து தெளிவு செய்யப்படுகிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். இந்த இரவில் எல்லா காரியங்களும் பிரித்து அது தெளிவுபடுத்தப்படுவது என்பதாக குர்ஆன் நமக்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறார். ஆக மனித சமூகத்தினுடைய காரியங்கள் பிரிக்கப்படக்கூடிய, எது எது எப்படி நடக்கும், எந்த நிலையிலே நடக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய சூழல்கள் எப்படி இருக்கும் என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுவதை கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நாம் பார்க்கிறோம். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராஅத்தினுடைய நிலையை குறித்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பராஅத் என்பது அரபியினுடைய வார்த்தையில் புரூக் என்று சொல்லுகிற வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் பராஅத். புரூக் என்று சொன்னால் விடுதலை பெறக்கூடியது என்ற பொருள். விடுதலை என்றால் இந்த இரவில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நிறைய மக்களை நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறார் என்பதாக இதற்கு பொருள் இருக்கிறது என்பதை ஹதீஸினுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக இந்த இரவில் மனித சமூகத்தில் இறைவனால் யார் நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ, நாம் அமர்ந்திருக்கிறோம், இதில் சொர்க்கவாதி யார் என்று நமக்கு தெரியாது, நரகவாதி யார் என்று நமக்கு தெரியாது. நாம் செய்திருக்கிற சில செயல்களின் காரணமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கலாம், செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்திருந்தால் நமக்கு நரகம் கிடைக்கலாம். இரண்டுமே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் நரகத்திற்குரியவர்கள் என்று யார் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த இரவில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி, மன்னிப்பு கேட்டு, தொழுது, ஜிக்ருகள் செய்து மன்றாடினால் அதிலிருந்து நரகத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்கப்படுகிறது என்பதை ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். வாசத்திற்குரிய பெருமக்களே, ஆக நமக்கு தெரியாது நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தெரியாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால் நாம் செய்கிற சில செயல்களின் காரணமாக, இன்று இரவு நாம் செய்கிற சில இபாதத்துகளின் காரணமாக நமக்கு அதில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. அதுதான் பராத்து குரூ என்று சொல்லுகிற விடுதலை பெறக்கூடியது என்று அல்லாஹ், அதாவது அரபி இலக்கணத்திற்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. விடுதலை என்பதற்கு இதுதான் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். வாசத்திற்குரிய பெருமக்களே, நாம் பார்க்கிறோம் எனக்கு எப்படி தனி சிறப்பு இருக்கிறதோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி, மற்ற நபிமார்களை விட எனக்கு எப்படி தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதே போன்று மற்ற மாதங்களை விட சாபானுக்கென்று சிறப்பு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அமர்ந்திருக்கிற மாதம் ஷாபானுடைய மாதம். ஷாபானுடைய 15 இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இரவை குறித்து, இந்த மாதத்தை குறித்து பல்வேறு ஹதீஸுகள் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
மற்ற நெறிமார்களுக்கும் எனக்கும் எப்படி வேறுபாடு இருக்கிறதோ, வித்தியாசம் இருக்கிறதோ, அவர்களை விட நான் சிறப்புக்குரியவன். அதே போன்று மற்ற மாதங்களில் சாதானுக்கு என்று சில மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இந்த சாபானுக்கு நிறைய பொருள்கள் இருக்கிறது. சாபானுடைய மாதத்திற்கு அரபியில பல்வேறு ஹதீஸ்களில் பல்வேறு விளக்கம் கொடுப்பார்கள். லைலத்துல் முபாரகா, இந்த மாதத்திற்கு இந்த இரவிற்கு பெயர் இருக்கிறது. லைலத்துல் முபாரகா, பரக்கத்தான இரவு. நாம் அமர்ந்திருக்கிற இந்த பராத்தினுடைய இரவு இருக்கிறது, இதற்கு தனி சிறப்பே சொல்லப்படுகிறது. லைலத்துல் முபாரகா என்று சொல்லுகிற ஒரு பெயர், அதாவது பரக்கத்தான இரவு. அதே போன்று லைலத்துல் ரஹ்மா, ரஹமத்து நிறைந்த இரவு. லைலத்துல் பராத், விடுதலை தரக்கூடிய இரவு. அதே போன்று ஹஸ்ரத்து இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள், இந்த பராத் என்று சொன்னாலே இதற்கு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி, முழுக்க முழுக்க பாவத்திலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, நரகத்திலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆக மொத்தத்தில் மனிதன் தூய்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது என்பதை கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் பார்க்கிறோம் இந்த இரவை குறித்து பல்வேறு செய்திகள் சொன்னார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஷாபானுடைய மாதத்தில் இந்த 15வது நாள் இரவு, அதாவது பராத்தினுடைய இரவு, முதல் மாதத்திற்கு அல்லாஹ் என்ன செய்யலாம் வருகிறான், முதல் வானத்திற்கு அல்லாஹ் வருகை தருகிறான். வந்து கூட்டத்தார்கள் ஆடு வளர்த்தி கொண்டிருந்தார்கள். அன்றைய அரபக உலகத்திலே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கூட்டம் பனு கல்வி என்பது, அவர்கள் ஆடு வளர்த்துவார்கள். அந்த ஆடுக்கு ரோமங்கள் அதிகம், அந்த ஆட்டிற்கு ரோமங்கள் அதிகம், சில ஆடுகளுக்கு ரோமங்கள் குறைவாக இருக்கும். பனு கல்வி கூட்டத்தார்கள் வளர்த்தி கொண்டிருந்த அந்த ஆடுக்கு ரோமங்கள் அதிகம். ரோமத்தை நாம் என்ன முடியாது, ஆட்டினுடைய ரோமத்தை என்ன முடியுமா, என்ன முடியாது. எனவேதான் ஆட்டினுடைய அந்த பனு கல்வி கூட்டத்தாருடைய அந்த ஆட்டினுடைய ரோமம் என்பது அதிகமாக இருந்தது. அல்லாஹ் முதல் வருடத்திற்கு இந்த இரவு வருகை தந்து பனு கல்வி கூட்டத்தார்கள் நடத்துகிற வளர்த்தி கொண்டிருக்கிற அந்த ஆடு இருக்கிறது, அந்த ஆட்டினுடைய ரோமம் இருக்கிறது. ரோமம் அளவுக்கு உள்ள மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். அப்படி என்றால் அதற்கு என்று ஒரு கணக்கம் கிடையாது. லட்சோம லட்ச முடிகள் நிறைந்த, ரோமங்கள் நிறைந்த பனு கல்வி கூட்டத்தார்களுடைய ஆடுகள், அந்த ஆட்டினுடைய ரோமம் அளவுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். அப்படி என்றால் இந்த இரவுக்குனுடைய விசேஷம் என்பது பாவம் மன்னிக்கப்படக்கூடிய இரவு. இதனால்தான் பராத்தினுடைய இரவுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய மக்கள் விடிய விடிய அழுது அல்லாஹ்விடத்திலே புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இந்த இரவுல அவ்வளவு இபாதத்துகளை செய்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுல அதிகமதிக இபாதத்தை செய்திருக்கிறார்கள். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய அந்த தொடர்ந்து அந்த செய்திகள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எவ்வளவு குழந்தைகள் பிறக்கும் என்பதை அல்லாது தீர்மானிக்கக்கூடிய இரவு இந்த இரவு. இன்னைக்குதான் அல்லாஹ் தீர்மானிக்கிறான் வரக்கூடிய வருஷம் எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்துல பிறக்கும், அல்லாஹ் தீர்மானிக்கிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஃபீஹா ஐயக்துபு குல்லு மாலிகின் மின் பனி ஆதமே ஃபீஹாதிஹி ஸனா. அதே போன்று எத்தனை மக்கள் மரணிப்பார்கள் என்பதை அல்லாஹ் எழுதக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கிறது. இந்த இரவு எத்தனை பேர்கள் மரணிப்பார்கள். நாம் அமர்ந்திருக்கிறோம், சென்ற வருடம் பராத்தில் நாம் இருந்தோம். அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நம்மை நம்மோடு இருந்தவர்கள் எத்தனை பேர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிறோம், இனி வரக்கூடிய ஆண்டு எத்தனை பேர்கள் நம்மோடு இருப்பார்கள், யாரெல்லாம் மறைந்திருப்போம் என்பதை யாரும் யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது.
ஆக அல்லாஹ்வால் யாரெல்லாம் இவ்வாண்டு மரணிப்பார்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அதனாலதான் இந்த நாளில் நம்ம இபாதத்துகள் செய்கிற பொழுது ஆயுள் குறைவாக இருந்தாலும் கூட இவ்வாண்டு நாம் மரணிப்போம் என்று அல்லாஹ்வால் எழுதப்பட்டிருந்தால் நாம் இன்று இரவு செய்கிற இந்த இபாதத்தின் காரணமாக, நாம் செய்கிற திக்கின் காரணமாக, நாம் செய்கிற நல் அமல்களின் காரணமாக நம்மளுடைய ஆயுள்கள் அதிகப்படுத்தி தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த இரவிலே அதிகமாக வணங்குங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து பெருமானார் சொல்லுகிறார்கள், மனிதர்களுடைய உணவு விஸ்தீர்ணம் அடைவது எழுதப்படுகிறது. இந்த இரவில் தான் எழுதப்படுகிறார். இவன் வறுமையில இருப்பானா, வசதி வாய்ப்போடு இருப்பானா, ஏழையாக இருப்பானா, பணக்காரனாக இருப்பானா, உண்ணுவதற்கு இவனுக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை இந்த இரவில் தான் இறைவன் தீர்மானிக்கிறான் என்று சொன்னார்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் இந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு ரிசுக்கை அதிகமாக கொடு, வியாபாரத்திலே பறக்கத்தை செய், ஆரோக்கியத்தை கொடு, ஆபியத்தை கொடு என்று கேட்கக்கூடிய இரவாகத்தான் இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறார். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்தார் என்று சொன்னால், இரவு தொழுக ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு நேரமா தொழுதுட்டு இருக்கிறாங்க. சஜிதாவுக்கு போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை. ரொம்ப நேரமா சஜிதாலேயே இருக்கிறாங்க, ரொம்ப நேரமா சஜிதாலேயே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு மனைவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சே, ஏதாவது ரூஹுக்கு போயிருச்சோ? ஒரு போன வாரம் கூட நம்ம பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் சஜிதாவுக்கு போனார், ரொம்ப நேரமா சஜிதாலேயே இருந்தார். நம்ம கூட இருக்கிற ரெண்டு மூணு சித்து இவருக்கு சஜிதா போய் 10 நிமிஷத்துக்கு மேலே சஜிதாவில் இருக்கிறாரு, டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த நம்ம இந்த ஃபேஸ்புக்லாம் பார்க்குறோமா இல்லையா, இந்த சஜிதாவுக்கு போனவங்களாம் மூத்தா போனது ஒரு பட்டியலாக அப்படி லைனாக போடுவாங்க. சுஜிதுக்கு போயிருப்பார், அவர் எந்திரிக்கவே மாட்டார், பக்கத்தில் தொட்டு பார்த்தா கீழே விழுவார். இதெல்லாம் நிறைய போட்டு போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, போன வாரம் நம்ம பள்ளியில் நடந்த சம்பவம் யாருனாலும் கேட்டுருந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு அவர் எந்திரிச்சிட்டார். அப்போ இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போனாங்க, வெகு நேரமும் எந்திரிக்கவே இல்லை. ஆயிஷா நாய்க்கு சந்தேகம் வந்துருச்சு, மனைவி ஆயிஷாவுக்கு சந்தேகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இதா ரூஹுக்கு போயிருச்சோ அப்படின்னு நினச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருவிரல் இருக்கா இல்லையா, காலனுடைய பெருவிரல் ஆயிஷா நாய் என்ன செஞ்சாங்க, அப்படியே ஆட்டி விட்டாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்தவொடனே என்ன செஞ்சாங்க, அந்த பெருவிரலை பிடிச்சி அப்படியே அசைச்சாங்க. அசைச்சோன்னா பெருவிரல் அசையும், பெருவிரல் அசைஞ்சது. அப்புறம் செல்லதால செஞ்சு சத்தியாத்தில் உட்காந்த சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்துட்டு மனைவியை பார்த்து கேட்டாங்க, ஏன் ஆயிஷா நான் சஜிதாவில் ரொம்ப நேரம் இருந்தோன்னு மௌத்தா போயிட்டோன்னு நினச்சியான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, மௌத்தா போயிட்டோன்னு நினச்சியா? ஆமாம் யாரை சொல்லலாம், வெகு நேரமாக நீங்கள் சஜிதாவுக்கு சென்றீர்கள், உங்களுடைய உடல் எந்த அசைவுமே கொடுக்கவில்லை, எனக்கு ஒரு வகையான ஐயப்பாடு பயம் ஏற்பட்டு விட்டது, ஏதோ சஜிதாவில் ரூகு பிரிந்து விட்டதோ என்று சொல்லுகிற அச்சம் எனக்கு ஏற்பட்டு விட்டது யார சொல்லலாம் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியவில்லை யார சொல்லலாம். என்ன நாள்? இன்றைக்கு ஷாபானுடைய 15வது நாள். இந்த இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவர்களுடைய அமலை அல்லாஹ் உயர்த்துகிறான், அவர்களுடைய ஆயுள் அவர்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது, ஆரோக்கியம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் இன்று இரவு என்று சொன்னார்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னியத்திற்குரியவர்களே, பெருமானார் வெகு நேரம் சஜிதா செய்து தொழுத அந்த நாள் இந்த பராத்தினுடைய இரவு தான். இந்த வராத்தினுடைய இரவே தான் இந்த அளவுக்கு பெருமானால் தொழுதார்கள் என்பது ஹதீஸுகள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறார். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானால் சொல்லுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, இதோ இன்றைக்கு இருக்கிற இந்த இரவு என்ன இரவு தெரியுமா என்று கேட்டார்கள்.
சொல்லுங்கள் ஜிப்ரீலே என்று நான் சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மதே நபியே நாயகமே, இன்று எவ்வளவு பெரிய பரக்கத்தான இரவு என்று சொன்னார். கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டினுடைய ரோதம் அளவிற்கு மக்களுடைய பாவத்தை அல்லாஹ் அழிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய இரவுதான் இன்றைய இரவு என்பதை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பராத்தினுடைய இரவு என்பது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், கொலக்கட்டை பாத்தியா, கொலக்கட்டையை சுத்தி சாப்பிட்டு பராத்து முடிஞ்சு வச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கொலக்கட்டையோட முடியறதல்ல, இன்னைக்கு கொலக்கட்டையும் பாதி இடத்துல காணாம போயிருச்சு, கொலக்கட்டையோட முடியற பாத்தியாவல்ல. இன்றைய இரவு என்பது ஒரு சாமானியமான இரவு அல்ல, இவ்வளவு மரியாதைக்குரிய இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிற இன்னொரு பெரிய ஒரு மகிம் இந்த இரவுக்கு இருக்கிறது தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பரக்கத்து பொருந்தி இந்த இரவு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், லஹ்வுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லுகிற இடத்திலிருந்து குர்ஆன் முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது இந்த இரவு தான். முதல் வானத்திற்கு குர்ஆன் இறக்கப்பட்டது இந்த இரவு. லைலத்துல் கத்ர் இரவு இருக்கா இல்லையா, ரமலானில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவில் தான் குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பூமிக்கு இறக்கப்பட்டது. விளங்கிக் கொள்ள வேண்டும், பராத்தினுடைய இரவில் அல்லாஹ்வால் லஹ்வுல் மஹ்ஃபூஸ் என்று பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து குர்ஆன் முதல் வானத்திற்கு வந்தது. அதற்கு பிறகு அங்கு இருந்துதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்திற்கு ஏற்றவாறு, சூழலுக்கு ஏற்றவாறு, பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு, காரியங்களுக்கு ஏற்றவாறு சன்னம் சன்னமாக ஆயாத்துகள் இறக்கப்பட்டது என்பதை குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடிய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அப்ப இந்த இரவு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சராசரி இரவு என்று நாம் கருதிவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு வரக்கட்டான இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் நம்ம பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி. அனிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு قال, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் அருகில் வந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வந்தாங்க, ஃபீ நிஸ்ஃபி மின் ஷஅபான், எந்த நாள் வந்தாங்க தெரியுமா, ஷாபான் 15வது நாள் இரவு வந்தாங்க, ஷாபானுடைய 15வது நாள் இரவு என்னிடத்தில் வந்தார்கள். ஃபகால யா முஹம்மத், வந்து சொன்னாங்க, முஹம்மதே முஹம்மது நபியே என்று என்னை அழைத்தார்கள். ஹாதிஹி லைலா, கேட்டாங்க, முஹம்மது நபியே, நபியே நாயகமே, இந்த இரவு இந்த நாள் என்ன நாள் என்று தெரியுமா, இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று தெரியுமா, இந்த இரவு திறக்கப்படுகிறது, அதுவாபஸ்ஸமாஉ வஅபுவாபர் ரஹ்மா, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, ரஹமத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த பராத்தினுடைய இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, ரஹமத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. எனவே அதிகமாக சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரவுல அதிகமாக நீங்க என்ன செய்ய சொல்லுங்க, வானத்தின் மட்டும் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க, நீங்க என்ன செய்யணும், இந்த இரவு நிறைய தொழுகுங்க, சுண்ணத்தான தொழுகை, நபிலான தொழுகை, விட்டுப்போன தொழுகை, கல்லாமான தொழுகை, என்னென்ன தொழுகை இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தொழுகுங்கள். அது மட்டுமல்ல, கரத்தை உயர்த்துங்கள், கையை உயர்த்துங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபகுல்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், அப்ப நானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், யா ஜிப்ராஹீல் மா ஹாதிஹில் லைலா, இது என்ன இரவு என்ன கேட்டேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா முஹம்மத், முஹம்மது நபியே, துஃப்தஹு ஃபியா ஸலாஸும் மிஅத் பாபிர் ரஹ்மா, இந்த உம்மத்திற்கு
அல்லாஹ்வுடைய 300 ரஹ்மத்து இந்த இரவிலே இறங்குகிறது, 300 ரஹ்மத்தினுடைய வாயில்கள் இந்த இரவிலே திறக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன இரவுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய 300 வாயில்கள் திறக்கப்படுகிறது. அது மட்டுமா சொல்லுகிறார்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஃபயஃஃபிருல்லாஹு லஹும் ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான். இந்த இரவிலே எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லா கஷஃப நஃபரின், 10 நபர்களை தவிர. ஒரு 10 பேர்த்தினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் 10 பேர்த்தினுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அவங்க தௌபா செய்யும் வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அந்த 10 பேர் யார்? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பட்டியல் போடுறாங்க. அதுல முதல் நபர் யார் தெரியுமா? முஸ்ரிகின், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். வல் காஹினு, ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள். ஜோசியக்காரன் வந்து கையை கொடுத்து ஜோசியம் பார்க்கிறமா இல்லையா? அப்படி யாராவது பார்த்தா அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய தௌபா அல்லாஹ் அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவர்கள் தௌபா செய்து மீள வேண்டும், பாவ மன்னிப்பு தேடி மீள வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். மூன்றாவது நபர் சாஹிரு, செய்வினை செய்யக்கூடியவர்கள். ஒரு ஆள் நாசமா போன போய் செய்வினை செய்யறாங்க, சாமியார்கிட்ட போய் மண்டையோடு எடுத்து முடி எடுத்து கால் அதாவது காலடி பாதத்தினுடைய மண்களை எடுத்து செய்வினை செய்வார்கள். செய்வினை இருக்கான்னு கேட்டால் செய்வினை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே செய்வினை செய்து வைத்தார்கள். அதில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் பாதிக்கப்பட்டது. அதனுடைய தொடர் தான் பெருமானாருக்கு மரணமும் வந்தது என்பது ஹதீஸுகள் நமக்கு சொல்லித் தருகிறார். செய்வினை என்பது இருக்கிறது. எனவே யார் செய்வினை செய்வார்களோ அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். வல் முசாஹினூ, நாலாவதாக பகை வச்சு நடக்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு பகை வச்சுட்டு அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நடந்துட்டுமே இருக்கமா இல்லையா? அவன் எப்படியாவது அவன் நாசமாக நான் கண்ணில் பார்க்கண்டாப்பா சொல்லுவான். அவன் அழிஞ்சு போறதை கண்ணால் பார்க்கணும் அப்படிமா. இப்ப இந்த மாதிரி பகை வச்சு நடக்கக்கூடியவர்கள் இவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஐந்தாவதாக வல் முஹ்தத்திரு, பணங்காசுகள் இருக்கிறது தர்மம் செய்வதற்கு மனம் வராமல் அதை அப்படியே தடுத்து வைத்திருக்கிறான். அவனே வைத்துக் கொண்டு அவனே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பிறருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடியவனுடைய பிரார்த்தனை இந்த இரவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்கள், யாராவது பெற்றோர்களுக்கு நோவினை செய்திருந்தால் அவருடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். வட்டியினுடைய தொடர்பில் வாழக்கூடியவர்கள், அதே போன்று வன் நம்பானோ, புறம் பேசி அடுத்தவர்கள் பேசுவதையே வன்மையாக கொண்டவர்கள். முதுமீன் தொடர்ந்து மது குடிக்கக்கூடியவர்கள், அதனால எப்பவாவது குடிச்சுக்கலாமான்னு கேட்டக்கூடாது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை தொடர்ந்துதான் மது குடிக்கூடாது. மது குடிக்க நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிறந்தாக்கு தீபாவளி வந்தா அல்லது ஏதாவது புத்தாண்டைகள் வரும்போது தான் லைட்டாக அப்படி தொட்டு பார்க்கறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மூத்திரத்தை வாயில் வச்சுட்டாலும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது நார வாய் தான், அந்த வாயினுடைய நிலப்போச்சு, அவனுடைய பிரார்த்தனை, அவனுடைய தர்மம், அவனுடைய இபாதத்து எதுவுமே எடுபடாது. சில ஆள் என்ன செய்வாங்கன்னா ராத்திரியில் குடிச்சிட்டு படுத்துக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மஜ்மு அத்தர் போட்டு வர்றது. என்ன அத்தர்? மஜ்மு அத்தர். அது போட்டால் எந்த நாத்தமும் அடிக்காது. நாத்தமே இருந்தாலும் கூட நாத்தத்தை மறைச்சிடும். எங்கேன்னு போய் தொலை விடக்கூடாது மஜ்மு அத்தர். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக இந்த மாதிரி என்ன செய்யுது, தொடர்ந்து மது குடிக்கக்கூடிய பழக்கம். அப்போ அந்த நஜீச வாயில் வச்சாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி யாராவது பழக்கம் இருந்தால் அவருடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான். அதே போன்று அலசினா, விபச்சாரம் செய்யக்கூடிய பழக்கம், விபச்சாரம் செய்யக்கூடிய பழக்கம். இந்த மாதிரி இந்த 10 நபர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுவரைக்கும் நிச்சயமாக இவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. எதுவரைக்கு இல்லா இன்மாத்து அந்தௌபா, அவருடைய தௌபா செய்யும் வரை மரணிப்பதற்கு முன்னால் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிவிட வேண்டும், தௌபா செய்துவிட வேண்டும். தௌபா செய்யும் வரை அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான இரவு தான் இந்த பராத்தினுடைய இரவு என்பது.
மற்ற நிலைகளை போன்று மற்ற நாட்களை போன்று இந்த வராகத்தினுடைய இரவை கருதிவிடக் கூடாது. பார்க்கிறோம் வராகத்தினுடைய இரவுன்னு தெரியும், பாவ மன்னிப்பினுடைய இரவு தெரியும், இந்த மஹல்லால இத்தனை பேர் இருந்தும் கூட நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறது பாருங்க. நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பள்ளிவாசல்ல இறையிலங்களை விவாதத்துகள் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு நமக்கு மனம் வருவது கிடையாது. பொடுகோக்காக இருக்கிறோம், சம்பாத்தியம் அதுதான் நோக்கமாக இருக்கிறது, அறத்தை அடிப்பது நோக்கமாக இருக்கிறது. எல்லாம் இறைவன் கொடுக்கிற ஞாபகத்தை என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. எந்த சம்பாத்தியத்திற்காக வேண்டி இந்த இரவை நாம் பொடுகோக்காக கழிக்கிறோமோ, எந்த வருமானத்திற்காக வேண்டி இந்த இரவை பொடுகோக்காக நாம் கழிக்கிறோமோ, அந்த வருமானத்தை அல்லாஹ்வால் எழுதப்படக்கூடிய இரவு தான் இந்த இரவு. அல்லாஹ் அப்படியே மாத்தி எழுதிடுவான். யோசனை செய்யணும் அந்நியத்திற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். பொடுகோக்காக பராத்தினுடைய இரவு என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு எத்தனை பேர்கள் வீதிகளில் தெருவுகளில் நேரங்களை போக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அறத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், அவருடைய அந்த எண்ணப்பாடுகள் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த மஹல்லாவில் எவ்வளவு மக்கள் இருந்தும் கூட இன்றைக்கு கூட்டத்தக்காங்க. ஒரு ரெண்டு பேர் வெளியில் போய் சண்டை போட்டீங்கன்னு இப்ப கூட்டம் வந்துடும். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆக இந்த நிலை மாற வேண்டும். பள்ளிவாசல்களில் இது போன்ற இரவுகளை இவாளத்துகளை கொண்டு சங்கைப்படுத்த வேண்டும். அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறார் எண்ணியத்திற்குரிய பெருமக்களே. எனவேதான் இந்த இரவனுடைய நோக்கம் என்பது பாவ மன்னிப்பு. இந்த இரவனுடைய நோக்கம் என்பது பாவ மன்னிப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே அற்புதமாக சொல்லுவான், அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிறான். தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுக்கு அதாவது என்ன செய்கிறான் சொன்னால் கஷ்டத்திலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில் கவலை இருந்தால் அந்த கவலையை நீக்குகிறான், கவலையை நீக்குகிறான். அவன் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறான், அறியாத இடத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறார் என்பதாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இபாதத்துகளை கொண்டு சங்கீபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய உள்ளங்களை மாற்றி எடுக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை வித்தியாசப்படுத்த வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரவு, இந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த வானத்துல வந்து உட்கார்ந்துட்டு அல்லாஹ் கேட்கிறா, என்னிடத்துல யாராவது மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, நான் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். யாராவது கேட்பாங்களா? படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது இரக்கம் கொண்டு அவனே முன் வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். யாராவது மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, அவருடைய பாவத்தை மன்னிக்குகிறேன். யாராவது ரிசுக்கை கேட்பவர்கள் உண்டா, ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு ரிசுக்கை நான் வழங்குகிறேன். யாராவது ஆசியத்தை
ஆரோக்கியமான வாழ்வுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை யாராவது கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் என்ன செய்யறேன், ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன். பாதுகாப்பு தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து சூரியன் மறைந்த பிறகு என்று சொன்னார். இன்னைக்கு மகரிபுக்கு அல்லாஹ் வந்தாச்சு, இதுல இரவு முழுக்க அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் கேட்கிறான் தெரியுமா, அலா கதா அலா கதா ஹத்தா இத்லாயில் ஃபஜ்ர், நாளை காலை ஃபஜ்ர் தொழுகை வரை இதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனே வந்து நம்மிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த வராஹத்தினுடைய இறைவனுடைய மகிமை என்பது இதுதான், பாவத்தை அழிப்பதுதான் நோக்கம். இன்றைய நிலையில் இந்த இரவில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஏற்ற தாழ்வுகள் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே இந்த இரவை நாம் இபாதத்துகளை கொண்டு கழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். வராஹத்தினுடைய இரவில் எல்லா அதாவது தர்காக்களுக்கும் கபரிஸ்தானங்களுக்கும் நாம் ஜியாரத்து போறோமா இல்லையா? காரணம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்த பெருமானாரை காணவில்லை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்க இங்கும் தேடி பார்க்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. கடைசியில் பார்த்தா ஜன்னத்துல் பக்கி கபரிஸ்தான், மதீனா பள்ளியிலிருந்து பார்த்தால் உம்ராவுக்கு சென்றவர்கள் சென்றவர்களுக்கு தெரியும், அந்த பள்ளிவாசல் இருந்து கபரிஸ்தானுக்கு ஒரு கொஞ்ச தூரம் நடந்தாலே போது ஜன்னத்துல் பக்கி கபரிஸ்தான். அப்ப வீடும் மதீனா பள்ளி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடும் மதீனா பள்ளி ஒண்ணுதான். இப்ப அங்கிருந்து கபிரசான் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்ப எந்த அளவுக்குன்னா தேடி பார்க்கிறாங்க, காணோம். கடைசியில ஜன்னத்தில் பற்றி கபிரஸ்தானை பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஒளி தெரிகிறது. அங்கு சென்று பார்க்கிற பொழுது அந்த இடத்துல அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன இந்த நேரத்தில் வந்து இந்த ஜியாரத்து பண்ணிட்டு இருக்கீங்களே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று எந்த நாள் தெரியுமா, பாவம் மன்னிக்க கூடிய நாள். எனவே கபிராளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் நான் துஆ செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு ஜியாரத்துகளும் கூட ஒரு காலத்தில் கூடாது என்று சொல்லப்பட்டது, இன்றைக்கு ஜியாரத்துகள் செய்யலாம் ஆனால் தனித்தனியாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்குது. இன்னொரு 4 வருஷம் போன பிறகு ஜியாரத்து செய்யலாம், எல்லாம் சேர்ந்தே செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். மௌத்து அடக்கம் பண்ணணும்னு பார்க்குறோமே இல்லையா? ஒரு காலத்தில் மௌத்து கபிரிஸ்தானுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு கூட்டம் அப்படி போயிடும். எந்த கூட்டம்னா பார்த்தா மற்ற கூட்டமாக இருக்கும். மற்ற கூட்டம் கபிரிஸ்தான் ஜியாரத்து அதெல்லாம் கூடாது, அவங்களாம் மௌத்தா போயிட்டாங்கன்னா முடிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுவாங்க அப்படின்னாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மண்ணோட மண்ணை போறது என்னாச்சு, உள்ள வந்து பக்கத்தில் நம்ம துவா ஓதிட்டு இந்த பக்கம் வந்த பிறகு அந்த ஜாதி பக்கத்தில் வந்து துவா ஓதும். இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஒரு 5 வருஷம் ஒரு கொள்கை, பாக்கி ஒரு 5 வருஷம் இன்னொரு கொள்கை. இனி என்னாவோ நம்ம கூட சேர்ந்து ஆமீன் சொல்லக்கூடிய நிலையை எல்லாம் என்ன செஞ்சிருவான், ஏற்படுத்திடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு கட்டத்தில் பெருமானார் ஜியாரத்தை தடுத்தார்கள். இருக்கிறது தெளிவா ஹதீஸ் இருக்கிறது, குல்லமா கான லைலத்துஹா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜு மின் ஆஹிரி லைலி இலல் பக்கீ. ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், அதாவது எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்வாங்க அப்படின்னு சொன்னா, என் வீட்டுக்கு எப்போல்லாம் வருவாங்களோ அப்போல்லாம் ஜன்னத்துல் பக்கியில போய் ஜியாரத்து செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, ஜியாரத்து செய்வாங்க, செஞ்சுட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, குந்து நஹயத்தி மன் ஜியாரத்தில் கபூரி, நான் ஜியாரத்து செய்வதை தடுத்திருந்தேன். ஒரு காலத்துல ஜியாரத்து செய்து நினைச்சிருந்தேன், தடுத்திருந்தேன், ஆனா ஃபஸூருஹா, இப்ப நான் சொல்றேன் நீங்க ஜியாரத்து செய்யுங்க. இப்போ நீங்க ஜியாரத்து செய்யுங்க, ஏன் ஜியாரத்து செய்ய சொல்றேன் தெரிஞ்சுதா அதையும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபைன்னஹா தஸ்அது ஃபித் துன்யா வதத்கிரு வாஆஹிரா. என்ன ஏற்படும் தெரியுமா, ஜியாரத்துக்கு போறதுனால உலகத்தினுடைய ஆசை பட்டத்த ஒரு நிலை ஏற்படுகிறது, மறுமையினுடைய சிந்தனை மனிதனுக்கு வருகிறது. எனவே ஜியாரத்திற்கு நான் அனுமதி தந்துட்டேன், நீங்க ஜியாரத்துக்கு போங்க. ஒரு கட்டத்தில் நான் தடுத்தேன், பிறகு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று இரவில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். எனவேதான் நாம் பள்ளியில் இருக்கிற இபாதத்துகளை முடித்த பிறகு நம்ம என்ன செய்வோம் கேட்டால், கபிரஸ்தானங்களுக்கு போய் என்ன செய்வோம், ஜியாரத்து செய்வோம். இது ஜியாரத்து இன்றைக்கு ஒரு சுன்னத்தான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்து அதே ஒன்று பரகத்திற்கு என்று நோன்பு இருக்கிறார். இன்று இரவு சகர் செய்து நாளை நோன்பு கடைபிடிக்க வேண்டும். பரகத்தினுடைய நோன்பு ஒரு நோன்பு தான், பராத்தினுடைய நோன்பு ஒரு நோன்பு. அதாவது மாதம் மாதம் மூன்று நோன்பு வைக்கக்கூடியவர்கள், 13, 14, 15 நோன்பு வைக்கக்கூடியவர்கள் வழமையாக மூன்று நோன்புகள் வைப்பார்கள். நம்ம எப்போது இந்த மாதிரி விசேஷமான நாள் வரக்கூடிய நிலையில் நோன்பு வைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு பராத்து நோன்பு ஒரு நோன்பு தான். இந்த பராத்து நோன்பை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா காலத்தில் லைலத்தில் நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஃபகூமு லைலஹா. ஷாபானுடைய மாதத்தில் 15வது நாள் வந்தால் நீங்கள் நோன்பை கடைபிடுங்கள். ஃபகூமு லைலஹா, இரவில நின்று வணங்குங்கள். வஸூமு யௌமஹா, பகலில் நீங்கள் நோன்பு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இன்று இரவு சகர் செய்து நாளை வராத்தினுடைய நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வராத்தினுடைய சிறப்புகள் என்பது ஓரளவுக்கு நம்மால் பாவம் மன்னிக்கப்படுவது, ருசுக்கு விஸ்தீர்ணமாவது, ஆயுள் பலப்படுத்துவது, இது போன்ற ஒரு நிலை பெருக்கத்தான ஒரு இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவனுடைய மகிமையை தெரிந்து இந்த இரவில் மற்ற இரவுகளை போன்று நாம் இருந்து விடாமல் ஏதோ நம்மால் முடிந்த அளவிற்கு ஓரளவுக்கு இபாதத்துகளை செய்து அல்லாஹ்விடத்திலே முடிந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடி ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் தீர்க்க வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்வை கேட்க வேண்டும், ஆபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், வறுமையில் இருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை நம்ம கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இரவை அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக நமக்கு தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி இது போன்ற இரவை நாம் சங்கைப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த பயா முடிந்த பிறகு திக்ர மஜ்லிஸ் நடைபெறும். திக்ர மஜ்லிஸும் துஆவும் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் ஜியாரத்து நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவர்களும் கலந்து இந்த இரவிற்கு என்னென்ன சிறப்புகள் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் முறையான முறையிலே கடைபிடித்து அந்த அமலைகளை சங்கைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ்வுக்கு சுபானஹு தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்த அறிவுரிவானாக. வஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ما شاء الله كان وما لم نشاء لم يكن لا حول ولا قوة